அன்பே சிவம் உலகநாயகன் கமலஹாசனோட கல்ட் கிளாசிக் படங்களில் மறக்கவே முடியாத ஒரு படம் தான் அன்பே சிவம். ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆனபோது யாருமே அந்த படத்தை பற்றி புரியல, கொண்டாடலை, புரிஞ்சுக்கலை. எல்லாம் இருந்தாலும் கூட இந்த படத்தை இப்போ தலையை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தோட இயக்குனர் சுந்தர்சி எங்கே போனாலும் உங்களுக்கு பிடிச்ச படங்கள்லையே நீங்கள் இயக்குனது இல்லையே என்ன படம்னு கேட்டால் அவர் அன்பே சிவம்னு சொல்லுவார். ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா அவர் எங்கே போனாலும் அன்பே சிவம் படத்தோட இயக்குனர்னு சொல்கிறது தான் பெருமையாக இருக்குன்னு அவரே பல முறை பேட்டிகளை சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட அன்பே சிவம் படத்தோட முதல் இயக்குனர் யார் அப்படின்னா பிரியதர்சன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா மலையாளத்தில் ஒரு மெகா டைரக்டர் தான் பிரியதர்சன். ஸோ அவர் தான் இந்த படத்தை ஆரம்பித்தார். ஸோ பூஜையில் கூட அவர் கலந்துக்கிட்டாரு. ஆனால் ஷூட்டிங் ஆரம்பித்து ஒரு சில நாட்கள்லேயே கமலுக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவர் விலகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் தான் சுந்தர்சி இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பிரியதர்சனுக்கு முன்னாடியே இந்த படத்தை இயக்கிறதா இருந்தவர் நம்ம கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள். ஏன்னா உலகநாயகன் கமலஹாசனை வச்சு அவ்வை, சண்முகி, தெனாலி, பஞ்சதந்திரம், தசாவதாரம், மன்மனம் அஞ்சு படங்களை இயக்கியவர். ஸோ அவர் தான் இந்த படத்தை முதல்ல இயக்கிறதா இருந்தவர். கமல்ஹாசன் கதை சொல்லும் போது ரொம்ப பிடிச்சிருச்சான். ஆனால் கே.எஸ். ரவிக்குமார் சொன்னது என்னன்னா, சார் கிளைமேக்ஸில் கிரண் மாதவனுக்கு ஜோடியாகிறது விருப்பம் இல்லை, ஹீரோவான உங்களுக்கு தான் ஜோடி ஆகணும், அப்போ தான் உங்கள் ஃபேன்ஸ் விரும்புவாங்க, ஜென்ரலான ரசிகர்களும் வந்து விரும்புவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கமல் சொன்னது இந்த படத்தில் ஹீரோயின் வந்து யாருக்கு ஜோடி அப்படிங்கிறது மேட்டரே கிடையாது, அது மாதவனுக்கு ஜோடியா எனக்கு ஜோடி அப்படிங்கல, இந்த படத்தை நம்ம பேச வேண்டிய கருத்து இந்த கிளைமேக்ஸில் மட்டும்தான் ஏற்படும், இந்த கிளைமேக்ஸ் தான் நூறுசும் பொருத்தமான கிளைமேக்ஸ் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கே.எஸ். ரவிக்குமார் கொஞ்சம் தயக்கப்பட அதுக்கப்புறம் தான் சரி வேணாம் நம்ம வேறு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கே.எஸ். ரவிக்குமாரை விட்டுட்டு பிரியதர்சன்ட்ட போய் அதுக்கப்புறம் ஃபைனலாக சுந்தர்சி அந்த படத்தை இயக்கியிருந்தார். ஸோ ஒருவேளை அன்பே சிவம் படத்தை சுந்தர்சிக்கு பதிலாக கே.எஸ். ரவிக்குமார்கள் இயக்கியிருந்தால் அந்த படம் எப்படி இருந்திருக்கும், கே.எஸ். ரவிக்குமார் சொன்ன மாதிரி கிளைமேக்ஸை மாற்றியிருந்தா, அதாவது கிரண் மாதவனுக்கு பதிலாக நம்ம கமலஹாசனுக்கே ஜோடியை நடிச்சிருந்தா அந்த படம் எடுபட்டிருக்குமா இல்லையா அப்படிங்கிற உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.